முப்பொருளாய் வந்த வைகுண்ட பரம்பொருளின் பாதங்களை பணிந்து அன்பு கொடி சொந்தங்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை உரித்தாக்கி தொடர்கிறேன். திருவனந்தபுரத்தை ஆண்ட கலைநீச மன்னன் அவனது ஆட்சிப்பகுதிக்கு உட்பட்ட நல்ல குல சான்றோகுல மக்களுக்கு எண்ணடங்கா வரி கொடுமைகளை விதித்து மக்களை கொடுங்கோலாட்சி செய்து அவன் எண்ணடங்கா துன்பங்களை செய்கின்றான். இதனால் அதனை தாங்க முடியாத மகாவிஷ்ணு திருவனந்தபுரத்திலே ஸ்ரீ பத்மநாபராக தெற்கை தலை வைத்து அழகாக பள்ளி கொண்டிருக்கிறார். அவர் அவனுக்கு தற்சொருவமாக எழுந்தருளி நல்ல புத்திமதிகளை சொல்கிறார். இந்த மக்களுக்கு இது போன்ற வரிகளை விதிக்காதே என்று சொல்லியும் அவன் கேட்கவில்லை. அவன் அவரிடம் அதற்கு மறுத்து, உமக்கு நாம் தினமும் பூசைகள் செய்வதற்கு பொன்னுகள் எவ்வளவோ தேவைப்படுகிறது, இன்னும் எத்தனையோ ஆலயங்களில் நான் பூஜை செய்வதற்கு எனக்கு 1000 பொன்னு தேவைப்படுகிறது, இதையெல்லாம் அவர்களிடமிருந்து வரியாக பெற்றுதானே நான் செய்ய முடியும் என்று அவன் அந்த வரி கொடுமையில் இருந்து அந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்க மறுக்கிறான். இதனால் கோபம் கொண்ட மகாவிஷ்ணு அந்த மன்னனிடம் பார்த்து சொல்கிறார், நான் உன்னிடம் பூஜை புனக்காரம் இவையெல்லாம் செய் என்று கேட்டனா? இல்லை, நான் அதைத்தான் ஏற்றனா. அவன் எதற்காக பூஜை செய்கிறாய் என்றால், பிராமண நம்பூதிரிகளுக்குத்தான் பூஜையை செய்கின்றாயே தவிர நான் அதை ஏற்கவில்லை. நான் ஏற்காமல் இருப்பதற்கு ஏற்ற அடையாளமானது தெற்கே தலை வைத்து சென்றதையும் நீ அறியவில்லையோ என்கிறான். தெற்கே தலை வைத்து சென்றதும் காணலியோ என்று கலிநீசனிடம் எம்பெருமான் எதற்காக சொல்கிறார் என்பதை பார்ப்போம். திருவனந்தபுரத்தில் எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கும் விதமானது தெற்கே தலை வைத்து தனது வலது கையை தலைக்கு அணையாக ஊன்றி கொண்டு அங்கே அழகாக கால் நீட்டி பள்ளி கொண்டிருப்பார். கிழக்கு பார்த்து நாம் இதை வெளிப்படையாக பார்க்கும்போது அவர் கையை தனது தலைக்கு ஊன்றி இருப்பதால், அவர் தெற்கே தலை வைத்து கொண்டு இருப்பதால் எதுவும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, சாப்பிட முடியவில்லை என்று எண்ணக்கூடும். அது அல்ல. அப்படி பார்த்தால் இறைவன் எத்தனையோ ஆலயங்களில் அங்கே தெற்கே தலை வைக்காமல் அவர் நின்று கொண்டிருக்கிறார். அப்போது அவர் தனது கைக்கு எதுவும் அணை கொடுப்பதில்லை. அப்படி இருக்கும்போது அவர் தனது கையை வைத்து சாப்பிட்டுத்தான் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பது பொருள் அல்ல. எம்பெருமான் அங்கே நாம் கொடுப்பவை எல்லாம் அவர் கையை வைத்து அள்ளி எடுத்து சாப்பிடுவது கிடையாது. அவர் நாம் கொடுக்கின்ற, நாம் அவர் மீது அன்பாக கொடுக்கின்ற அந்த அன்பே அவர் ஏற்றுக்கொள்கிறார். நமது அன்பை தான் ஏற்றுக்கொள்கிறாரே தவிர, நாம் கொடுக்கின்ற பொருட்களிலெல்லாம் அவர் கையை வைத்து அள்ளி தின்று ஏற்பதில்லை. ஆனால் அப்படி இருக்கும்போது இந்த சிலையை பார்க்கும்போது கை தலையில் வைப்பதனால் அவரால் சாப்பிட முடியாமல் இருக்கிறார் என்பது போல் நாம் பொருள் கொள்வது மிகவும் தவறு ஆகும். அப்படி இருக்க எம்பெருமான் ஏன் தெற்கே தலை வைத்து என்று சொல்கிறார் என்றார், தெற்கு திசை தர்மத்தின் திசையாகும். அதாவது தர்ம தேவன் அந்த தெற்கு திசைக்கு அதிபதியாக இருக்கிறார். அதாவது தர்மத்தை நிலைநாட்டும் போது, அதாவது நல்லவர்களுக்கு யமனானவன் தர்ம தேவதையாக இருக்கிறார், தீயவர்களுக்கு அவன் யமனாக இருக்கிறார். அப்போ அந்த தர்மத்தை நிலைநாட்டுகிற, தர்மம் வாழுகின்ற, தர்மத்தின் அதிபதியாக தர்ம தேவன் இருக்கின்ற திசை தெற்கு திசையாகும். அப்படி இருக்கும்போது எம்பெருமான் தெற்கே தலை வைத்து என்று சொல்லும்போது, நான் தர்மப்படி இருக்கிறேன், தர்ம திசைப்படி இருக்கிறேன், அதனால் நீ அநீதியாக இந்த மக்களுக்கு கொடுமைப்படுத்தி எண்ணடங்கா தீமைகள் செய்து அநியாயமாக அவர்களை துன்புறுத்தி அதன் மூலம் கிடைக்கின்ற பொருளில் எனக்கு நீ கொடுப்பதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் நான் தர்மப்படி இருந்து கொண்டிருக்கிறேன். ஒரு அநீதியை ஒரு தர்மம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அநீதி மூலம் கிடைக்கின்ற ஒரு பொருளை தர்மப்படி நான் இருக்கின்றவன் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நான் அங்கே தெற்கே தலை வைத்து இருக்கிறேன் என்று எம்பெருமான் சொல்கிறார். இதை நாம் என்னும் நடையில், அதாவது சாடையாக ஒருவரிடம் சொல்லும்போது, ஒருவரிடம் பிடிக்காதவரிடம் சொல்லும்போது, நான் அவர் இருக்கும் பக்கமே தலை வைத்து படுப்பதில்லை, அந்த பக்கமே தலை வைத்து பார்ப்பதில்லை என்போம். அப்படி என்றால் நமது உடம்பில் இருக்கின்ற அந்த தலையை அவர் பக்கமாக வைத்து பார்ப்பதில்லை என்று அர்த்தமில்லை. அவரை நோக்கி நாம் இனிமேல் செல்ல மாட்டோம், அந்த பக்கமே இருக்க மாட்டோம் என்பது தான் அர்த்தம். அதேபோல் இங்கு எம்பெருமான் தெற்கே தலை வைத்து இருப்பது என்றால், நான் தர்மத்தின்படி அங்கே தலை வைத்து கொண்டு இருக்கிறேன், தர்மத்தின்படி நான் நடந்து கொண்டிருக்கிறேன், அநீதியான உன்னுடைய இந்த எந்த செயலுமே எனக்கு தேவையில்லை, அதன் மூலம் எனக்கு நீ செய்கின்ற பூசை புனர்காரம் இவற்றையெல்லாம் நான் ஏற்கவில்லை, எதையும் ஏற்றுக்கொள்வதும் இல்லை என்று எம்பெருமான் அழகாக சொல்கிறார். அதோடு அவர் விட்டுவிடவில்லை, எனக்கானது, அதாவது அமிர்தமாக நான் அங்கே இருந்து ஏற்றுக்கொண்டிருப்பது என்னவென்றார், எனக்கான பூசை புனக்காரம் என்பது எது என்றால்,
அன்று நான் திருவனந்தபுரத்தில் வந்து அமர்ந்திருந்த போது ஒரு எச்சி புலச்சி, அதாவது நீ கடை ஜாதி என்று ஒதுக்கி வைத்த ஒரு ஜாதியிலே உள்ள புலச்சி என்கின்ற ஒரு ஜாதியிலே உள்ள ஒரு பெண் எனக்கு ஒரு தீபம் எடுத்து கொடுத்து அந்த தீபத்தை தான் நான் இன்றும் அமிர்தமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்கிறார். அதுவும் பாருங்கள், எச்சித்தீ என்கிறார். அதாவது இன்று போல் அன்று தீப்பெட்டிகள் எல்லாம் எதுவும் கிடையாது, அதனால் அந்த தீபத்தை ஏற்றுவதற்கு தீயை கொளுத்த முடியாது. யாராவது யாரிடமாவது நாம் ஒரு தீயை, அதாவது கங்கு என்று சொல்லுவோம், அதை பெற்று எங்கிருந்தாவது கொண்டு வந்து சிரட்டை போன்றவற்றில் எடுத்து வந்து பின்பு இறைவனுக்கு அங்கே தீபம் ஏற்றும். அப்போது எடுத்து வரும்போது அந்த கங்கள் அணைந்து விடாமல் இருப்பதற்காக நாம் ஊதிக்கொண்டே வரும். அப்படி வரும்போது நமது எச்சு கூட அந்த கங்களில் தீயில் பட வாய்ப்புண்டு. அந்த அப்படி அன்போடு இறைவனுக்கு அந்த தீபம் ஏற்ற அந்த எச்சி போட்டால் கூட அது இறைவன் அன்போடு ஏற்றுக்கொள்கிறார். எச்சி தீபமாக இருந்தால் கூட என் மீது அன்பு கொண்டு அந்த நீ கடைசாதி என்கின்ற புலச்சியானவள் எனக்கு ஏற்றிய அந்த தீபத்தைத்தான் நான் இன்று வரை அமிர்தமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று எம்பெருமான் உணர்த்துவதன் மூலம், எம்பெருமான் நம்மிடமிருந்து அன்பை தான், நாம் கொடுக்கும் பொருளை அவர் எதிர்பார்ப்பதில்லை, நாம் அவருக்கு கொடுத்து அவருக்கு நிறைய போவதில்லை, எல்லாமே அவர் படைத்தது. ஆனால் நாம் அவர் மீது கொண்ட அன்பினால் அங்கே கொடுக்கும் போது அந்த அன்பை மட்டுமே இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். மற்றபடி எந்தவிதமான அன்பும் இல்லாமல் நம்மிடம் இருக்கிறது பொன் இருக்கிறது பொருள் இருக்கிறது என்று, அநியாயமாக சம்பாதித்த பொருளாகவும் இருக்கிறது என்று ஆடம்பரமாக நாம் பவுசை காட்டுவதற்காக நாம் இறைவனுக்கு அங்கே செய்யும்போது பூசை புனக்காரம் போன்றவை எல்லாம் செய்யும்போது இறைவன் அங்கே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதைத்தான் இங்கே அவர் அழகாக நமக்கு இந்த நிகழ்வு மூலம் உணர்த்துகிறார். இதை ஐயா பல இடங்களில் முக்காலும் காணிக்கைகளும் வேண்டி நான் மடப்பள்ளிகள் கட்ட சொன்னது உண்டோ என்று சொல்கிறார். பிச்சிப்பூ அச்சு மாலை ஆயனுக்கு வேண்டாம் என்கின்றார். இப்படி எதுவுமே எனக்கு வேண்டாம், அன்பு மலரெடுத்து அனுதினமும் பூசை செய்வாய். அதாவது இந்த இதயத்திலே மனதிலே பூர்க்கின்ற அன்பு என்கின்ற ஒரு மலரை இறைவனுக்கு நாம் கொடுத்து அவரை அதுவே பூசைக்கு போதுமானதாக அமைகிறது. அதைத்தான் ஐயா சொல்வார், எனது பச்சம் உண்டால் போதுமடா, உனக்கு பகை உனக்கு இல்லையடா என்பார். எனவே இறைவன் மீது நாம் செலுத்தும் அன்புதான் முக்கியமே தவிர இங்கு ஆடம்பரம் என்பது முக்கியமல்ல. நாம் எப்படி இந்த கலிநீச மன்னன் அநீதியாக சம்பாதித்ததை இறைவன் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதுபோல்தான் இன்று நாம் எந்தவிதமான தொழில் செய்தாலும் அதில் நியாயமாக தர்மமாக செய்து அதில் கிடைக்கின்ற வருமானத்தில் இறைவனுக்கு அன்பாக செய்யும்போது அதை ஏற்றுக்கொள்வாரே தவிர, நாம் அநியாயமாக சம்பாதித்து அதில் எவ்வளவு பெரிய ஆடம்பரமான செலவுகளை இறைவனுக்கு செய்தாலும் அதில் அவர் அனுபோலும் ஏற்றுக்கொள்வதில்லை. உதாரணமாக நாம் ஒரு மளிகை கடை வைத்திருந்தோமானால் அதில் நியாயமான முறையில் லாபம் வைத்து தரமான பொருட்களை விற்பனை செய்து அதில் வரும் வருமானத்தில் நாம் வாழும்போது அதில் இறைவனுக்கு அன்பாக நாம் செய்யும்போது அதை அவர் ஏற்றுக்கொள்வார். அதை விட்டுவிட்டு கலப்படம் செய்வது, இடையில் ஏமாற்றுவது, இப்படி பலவிதமான அநீதியான முறையில் நாம் அதிகமான லாபம் சம்பாதித்துவிட்டு இந்த லாபத்தில் இறைவனுக்கு ஆடம்பரமான இது செய்து இறைவன் மேலும் மேலும் நமக்கு வளர்ச்சியை தருவான் என்று எண்ணிக்கொண்டு இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு தான் அவர் வளர்ச்சியை இப்போதும் தந்து கொண்டு இருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டோமானால் அது நாம் நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்கிற ஒரு நிகழ்வாகும். நாம் கூட நினைக்கலாம், சில அநீதிக்காரர்கள் ஏமாற்றுக்காரர்கள் அநியாயமான சம்பாதித்து இன்று இறைவனுக்கு ஆடம்பரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள், அதன் மூலம் அவர்கள் நம் கண்முன்னே மிகவும் பவுசாக வாழ்வது போன்று கூட தெரியலாம். அவையெல்லாம் இறைவன் வம்பான மாற்றானை வளர்த்தே அறுப்பது போல் ஒரு நிலைதானே தவிர அதை அவர் இறைவன் ஏற்றுக்கொண்டு அவர் கொடுக்கின்ற பொருட்களையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உபகாரம் செய்கின்றார் என்று அர்த்தமல்ல. ஒருவேளை அவர்கள் முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் பலனாக இந்த ஜென்மத்தில் சிறப்பான ஒரு வாழ்க்கையை பெற்றிருக்கலாமே தவிர அவர் கொடுத்த பொருள்களை ஏற்றுக்கொண்டுதான் இறைவன் அவர்களுக்கு இன்று அருள் பாலித்து கொண்டிருக்கிறான், அவர்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறான் என்று பொருள் அல்ல. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், எம்பெருமான் வைகுண்டமாக அவதரித்து நாராயண பரம்பொருள் திருச்செந்தூரில் இருந்து வரும்போது அங்கே தருவக்கரையில் மனுச்சொருவம் எடுக்கிறார். அப்போது அந்த வேதாளங்கள் என்கின்ற பூதங்கள் எல்லாம் ஐயாவை நடக்க விடாமல் அங்கே அவர் பாதத்தை தரையில் படவிடாமல் தூக்குவதற்கு தயாராக இருக்கும்போது எம்பெருமான் அவர்களை ஒதுக்கி, நீங்கள் ஒதுங்கி நின்று கோர், ஏனென்றால் நீங்கள் அநீதி செய்து கொண்டிருக்கிறீர்கள், நான் நடுத்தீர்ப்பு கேட்கும்போது உங்களிடம் ஏதேனும் உபகாரம் பெற்றேன் என்றால்
அங்கே நடுத்தீர்ப்பில் உங்களுக்கு நான் நன்மை செய்ய வேண்டியது வந்துவிடும். எனவே உங்களது நன்மைகள் வேதாளா, உங்களது நன்மைகள் எனக்கு தேவையில்லை என்று எம்பெருமான் அங்கே புறக்கணிக்கிறார். அதாவது அதர்மமான முறையில் வாழ்கின்றவர்களுடைய உபகாரத்தை எம்பெருமான் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதுதான் அந்த திருச்செந்தூர் கடற்கரையில் நடக்கின்ற ஒரு நிகழ்வு ஆகும். ஐயா, உள்ளவனுக்கு ஒன்றும் இல்லாதவனுக்கு ஒன்றென்றும் ஓரங்கள் ஒரு நாளும் செய்வதில்லை. அவர் சாஸ்திர வேத சரிவத்தவர்களுக்கு உபகாரம் செய்ய வந்திருக்கிறார். அதாவது தர்மப்படி, சாஸ்திர வேதம் சொல்கின்ற தர்மப்படி வாழ்கின்ற நல்ல மக்களுக்கே உபகாரம் செய்ய வந்திருக்கிறார். திராசு நிறையிலும் துல்லியமாக நடுத்தீர்ப்பு செய்து அவர் அந்த தர்மயுக வாழ்வை கொடுப்பார். ஐயா கொடுத்த தர்மத்தின்படி வாழ்ந்து ஐயா அமைக்க இருக்கின்ற தர்மயுக வாழ்வை பெறுவோம். ஐயா உண்டு.